நேசம் நிறைந்த உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய வாஸ்து பயிற்சி வகுப்பு பயணத்தின் வழியாக இன்றைய 6வது பாடமாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். என்ன சொல்ல, ஏற்கனவே வந்து மனித சார்ந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காக கோடீஸ்வரமனை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணம், நீ கோடீஸ்வரன் என்று சொன்னால் ஒரு ஏதாவது ஒரு கடன்கள் இருக்கிறது, தன்னுடைய குழந்தைகளை கல்வி சார்ந்த ஒரு நிகழ்வுகள் அடுத்த கட்டம் பயணம் செய்ய வைக்க முடியவில்லை, தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் தோல்வி, நோய் சார்ந்த உடல் பொருளால் பாதிப்பு, இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் அடுத்த கட்டத்திற்கு பயணப்படும் பொழுது அவன் அந்த விஷயத்தில் வெற்றியடைந்து ஒரு பணக்காரனாக மாறுகின்றான். ஆக பணக்காரன் என்பது இப்ப இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரனா மாறக்கூடிய செயல் என்பது கிடையாது. ஆக வாழ்வின் கஷ்டங்களை நீங்கி அடுத்த கட்டத்துக்கு பயணப்படக்கூடிய ஒரு செயலை வந்து நம்ம கோடீஸ்வர வாழ்க்கை என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு நினைவுபடுத்த, ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான், மீண்டும் உங்களை காக்க நினைவுபடுத்துகின்றேன். மனை இருக்கிறது, இந்த மனைக்கு எங்கெங்கெல்லாம் சாலை வர வேண்டும், இந்த மனை ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணம் வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு மனைவி வசிக்க வேண்டும். நம்ம இது திருப்பதி ரெட்டி ஐயா கூட இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார் என்று சொன்னால், நான்கு பிறகும் சாலை இருக்க வேண்டும், ஸ்ரீமனை என்று சொல்வார்கள், தாமரை மனை என்று சொல்வார்கள், சொல்லியிருக்கார்கள். இந்த மாதிரி அவருடைய இல்லங்கள் கூட நான் வந்து அவருடைய இல்லத்துக்கு நான் சென்றிருக்கின்றேன். புரதற்றூரில் இருக்கக்கூடிய கடப்பாளருடைய இல்லத்துக்கு சென்றிருக்கின்றேன். அவருடைய இல்லத்தின் அமைப்பு கூட இந்த நான்கு வீதிகள் உள்ள ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. இந்த நாடு நம்மளுடைய மக்கள் சொல்வார்கள், மேற்கும் தெற்கும் சாலை இருந்தால் தவறு என்று சொல்வார்கள், 100% தவறு கிடையாது. அந்த சாலை தொடர்ந்து செல்கிறதா என்கிறது நம்ம வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அடுத்த கட்ட பயணம் வாழ்விகளில் மிகச்சிறந்த வாழ்க்கை, ஊருக்கே முழுமையான மனிதராக வாழ வேண்டும். ஒரு நகர் இருக்கிறது சொன்னால், ஒரு கிராமம் இருக்கிறது என்று சொன்னால், மிகப்பெரிய நகர் இருக்கிறது சொன்னால், அதில் ஒரு 10 நபர்கள் இருக்கிறார்கள் சொன்னால், 10 நாமும் ஒரு 10வதாகவோ அல்லது 10 முதன்மையானவர்களாகவோ தான் அந்த இந்த மனையில் வசிக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது ஒரு எடுத்துக்காட்டு, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்தல் என்பதற்காக ஒரு இந்த பதிவை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை வாஸ்து பயணத்தில் 3-4 இடங்கள் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லங்களே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இல்லங்களாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வீடுகள் அதாவது மனைகள், மனை இடங்கள் எங்கெங்கு இழுத்திருந்தால் நல்லது, எங்கெங்கு இழுக்காமல் இருந்தால் நல்லது, அதாவது கோர்ஸ் என்று கூட சொல்லலாம். மனை இருக்கிறது, இந்த மனையில் வடக்கு என்பதை நம்ம சுட்டிக்காட்டியுள்ளோம். இந்த மனையில் மனை என்பது சதுரம் சவகமாக இருக்க வேண்டும், இந்த மனை இப்படி இழுத்தால் மிக மிக சிறப்பு, இப்படி இழுத்து என்றால் மிக மிக சிறப்பு. இப்படி இருக்கின்ற இடத்துல நம்ம வந்து சாலைகள் எங்க வேணாலும் இருக்கட்டும், இப்படி ஒரு துண்டித்தல் அடித்து விட்டு இது காலியிடமாக இடம் அமைப்பு ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய இல்லத்துக்கு வடக்கு காலியிடம் இருக்கின்றவர்கள் அற்புதமான அமைப்பாக ஆகிவிடும். ஆனால் எக்காரணம், கட்டிடம் என்பதை நாம் அமைக்கக்கூடாது, இது ஒரு வகை, இது நல்ல அமைப்பு. அடுத்ததாக அடுத்த நல்ல அமைப்பு என்று சொன்னால், இடம் இப்படி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது சிறப்பு. இதுவும் வடக்கில் நம்ம என்ன விதியை உற்பத்தியுள்ளோமோ அந்த விதிகளை இதற்கும் ஒரு துண்டித்தல் அமைப்பு ஏற்படுத்தி இதை தனியாக பிரித்து விட்டு இதை மனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். இது காலியிடமாக மாறிவிடும், காலியிடம் வடகிழக்கு காலியிடமாக மாறிவிடும். இது ஒரு அற்புதமான அமைப்பு, இதுவும் சரி. ஆனால் எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு இழுத்து இருக்கிறது, வடகிழக்கு வடக்கு இழுத்து இருக்கிறது, வடகிழக்கு கிழக்கு இழுத்து இருக்கிறது என்பதற்காக அப்படியே ஒரு சுற்றுச்சுவரை ஏற்படுத்துவது மிக மிக தவறானது என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக
இப்ப இழுத்திருக்கலாமா என்றால் தாராளமாக இழுத்திருக்கலாம். இதுவும் தவறு கிடையாது. இதுவும் நான் வடகிழக்கு என்ன வடக்கு கிழக்கு என்ன விதியை சொல்லியிருக்கிறேனோ அந்த விதியை நீங்கள் பின்பற்றலாம். இதுவும் அற்புதமான முறை, ஆனால் காலியிடமாக மாறிவிடும். இதற்கு 100% பாசிட்டிவ் என்றால் இது ஒரு 75% பாசிட்டிவ், ஒரு 25% சின்ன ஒரு மைனஸ் இருக்கிறது, அது பெரிய பாதிப்புகளே நிலத்திற்கு கொடுக்காது. இந்த விதியும் அதே தான். இப்படி இடம் வந்திருந்தாலும் ஓகே, இப்படி இருந்தாலும் தவறு கிடையாது. இந்த இடத்தை நாம் வந்து துண்டித்து தனியாக ஏற்படுத்திக் கொண்டு காலி இடமாக வைத்துக் கொள்ளலாம். இது மனை இடமாக மாற்றிவிடலாம். மனை இடமாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக வடக்கிழத்து இருக்கிறது, வடமேற்கு வடக்கு. நம்ம விதி என்ன சொல்றது? ஈசானியம் வெட்டுப்பட்ட அமைப்பு, இது வேண்டாம் என்று சொல்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்தை தனியாக தெரிஞ்சு காலியிடமாக அமைச்சு காலியிடமாக விட்டணும். நம்ம கவனம் கேட்டு இந்த மாதிரி விஷயங்களை இங்கதான் பண்ணணும். இதை பொறுத்தளவுக்கு மற்றவர்கள் கேட்டால் கொடுத்து விடுவது சாலை சிறந்தது. இந்த இடமும் அதே மாதிரிதான், மற்றவர்கள் நம்முடைய கேட்கும் பொழுது கொடுத்து விடுவது சாலை சிறந்தது. இந்த இடமும் இல்லை என்றால் துடித்து விட வேண்டும். உயர்ந்த மரங்களையோ அதாவது ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி அது ஒரு தனி அமைப்பாக நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அமைப்பு வீட்டிற்கு வரக்கூடாது, இதெல்லாம் வரலாம் என்று சொன்னேன். எந்த அமைப்பு வீட்டிற்கு வரக்கூடாது, எவை வந்தால் தவறு என்பது, அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக தவறு என்பதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனை இருக்கிறது என்று சொன்னால் எக்காரணம் கொண்டும் தென்கிழக்கு தெற்கு தென் அதாவது தென்மேற்கு தெற்கு வளரக்கூடாது, இப்படி வளர்ந்தால் மிக மிக தவறு. இந்த இடத்தை நான் ஏற்கனவே சொன்ன விதிப்படி இது துண்டித்து காலி இடமாக வைக்கலாம் என்று சொன்னால் என்ன பொறுத்தது தவறு என்று சொல்வேன். இந்த மாதிரி அமைப்புகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல விற்பனை செய்துவிட வேண்டும், அல்லது விற்பனை ஆகவில்லை மற்றவர்கள் வாங்கும் பொழுது கொடுத்து விட வேண்டும். முடியவில்லை என்றால் இதை துண்டித்து இல்லங்களை அமைப்பது என்னை பொறுத்தது தவறு என்று தான் சொல்வேன். இதே விதிதான் மேற்குப்புற அதாவது மேற்கு வட தென்மேற்கு சார்ந்த மேற்கு பகுதியில ஒரு இடம் வளர்கிறது என்று சொன்னால் தவறு என்று சொல்வேன். இதனையும் நம்மளுடைய விதிப்படி துண்டித்து சரி செய்து கொள்ளலாம் என்று சொன்னாலும் கூட இதுவும் தவறு என்று தான் சொல்வேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை நாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஒரே ஒரு முடிவு இங்க வடகிழக்கு இழுத்திருந்தாவோ வடமேற்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு இழுத்திருந்தா நீங்க தாராளமா வாங்கிக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அதை வாங்குவது தவறு. இது இதற்கு அப்பாற்பட்டு ஒரு சில இடங்கள் கோர்ஸ் அமைப்பில் இருக்கும். இப்ப எப்படி என்று சொன்னால் இந்த மாதிரி இருக்கும், இழுத்திருந்தால் நல்லது என்று இதுவரையில் இடம் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா இதை துண்டித்து ஒரு தனி அமைப்பை பிடித்தால் தோஷம் கிடையாது. அதே போல இந்த அமைப்புல வடகிழக்கு இழுத்திருக்கும் இடம் நம்ம இதை துண்டித்து விட்டு இப்படி இருக்கும், இந்த துண்டித்து விட்டு இதனை மட்டும் எடுத்துக்கொள்வது சாலை சிறந்தது. இது நல்ல ஒரு விஷயம், நல்ல. இது வடகிழக்கு மட்டும் இழுத்திருக்கும், வடகிழக்கு கிழக்கு சார்ந்த இழுத்து அமைப்பாக இருக்கும். அதனை நம்ம துண்டித்து விட்டு இதை காலி இடமாக விடும்போது எந்த விதமான தவறும் கிடையாது. அதுவே தென்மேற்கு பகுதிகள் இழுத்திருந்தாலோ வடமேற்கு பகுதிகள் இழுத்திருந்தாலோ அந்த மனையை சரி செய்வது கொஞ்சம் கடினம். அப்படியே சரி செய்தாலும் ஒரு 20-25% தவறான பலன்களை கொடுக்கும். இப்பொழுது மனை இருக்கிறது, மனை என்பது இப்படி இருந்து இழுத்த அமைப்பாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இதை துண்டித்தல் என்பது கொஞ்சம் கடினமான, ஏன் என்று சொன்னால் தெற்கு பகுதியில் காலியிடம் அதிகமாக போயிடும். இது ஒரு 20% குற்றமாக இருந்தாலும் சரி வேறு வழி இல்லாமல் அமைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி இல்லாமல் இருப்பது சிறப்பு என்று தான் சொல்வேன். எக்காரணம் வடகிழக்கு இழுத்த அமைப்பாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இதை துண்டித்து செய்தாலும் கூட இது கொஞ்சம் ஒரு 25% மைனஸ் என்று தான் சொல்வேன். ஆகவே இப்ப வேறு பகுதி இழுத்திருக்கிறது விடுத்து வடக்கும் கிழக்கும் அதே போல கிழக்கு சார்ந்த வடக்கு இந்த மாதிரி இழுத்த அமைப்பில் இருந்தால் நம்மை துண்டித்து சரி செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி அமைத்து சரி செய்து கொள்ளலாம். இதை கழித்து விட்டாலும் நமக்கு நன்மையை தான் செய்யும். ஆக வடக்கு சார்ந்த வடகிழக்கு கிழக்கு சார்ந்த தென் கிழக்கு சார்ந்த வடகிழக்கு இந்த இரண்டு பகுதிகளிலும் ஒரு மனை இழுத்த அமைப்பாக இருக்கும் பொழுது அதனை வாஸ்திவ ரீதியாக வழிக்கு கொண்டு வருவது எளிதான பணி. மீண்டும் மனை சார்ந்த விவரங்களை வாஸ்து வகுப்பு ஏழு வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.